ஏய் ஆய் ஷான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்சிங் கேம் இது வந்து கேட்சிங் ஃபிஷ் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே குட்டி குட்டி ஃபிஷ் மாதிரி இருக்கும் இதை பிடிச்சு பிடிச்சு விளாடலாம் என்னது ஃபிஷ் மாதிரி இருக்குமா இது பிடிச்சி பிடிச்சி விளாடணுமா இது எப்படி எனக்கு தெரியாது இது முன்னாடி இது மாதிரி பார்த்ததே இல்லை இதை எப்படிங்க ஓப்பன் பண்ணி காட்டிடாரா ஓகே ஆயிஷா நம்மளால் விளையாடுறதுக்காக தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நான் இப்போ உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலாக இது நான் வர அன்னைக்குன்னே வாங்கிட்டு வந்துட்டேன் பட் மறந்தே போயிட்டேன் என் பேக்லேயே இருந்துச்சு இன்னைக்கு தான் வெளியில் எடுத்தேன் ஹீ டோரா இது எனக்கு தெரியும் இது எப்படி அது புரியுது அது ஒரு பீஸ் மட்டும் இருக்கும் இதில் ஃபோர் பீசஸ் ஒன்றா கொடுத்துருப்பாங்க ஃபோர் பீசஸ்லேயும் நிறைய குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஃபிஷ்ஷஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபிஷஸ் கூட சேர்ந்த மாதிரி மேக்னட் இருக்கும் ஸோ அந்த மேக்னெட் மூலிமா நம்ம அந்த தூண்டில் வச்சுட்டு பிடிக்கலாம் தூண்டிலையும் மேக்னெட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி இதில் பேட்ரி போடுற மாதிரி இருக்கும் ஸோ மேலே இருக்கிற இடத்துல ரெண்டு பேட்ரி போட்டு விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணலாம்

ஏய் ஆயிஷா இது இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டியா இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் இங்கே பாரு இதை ஈஸியாக பிடிக்கலாம் இங்கே பாரு சுற்றிட்டே இருக்கா ஐயா மேக்னெட்டில் வச்சுட்டு நான் ஒரு க்ரீன் கலர் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டேன் சூப்பர் இப்போ நான் பிடிக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் இந்த பாத்திரத்தில் போட போகிறேன் அடுத்தது ஒரு ரெட் கலர் பிடிச்சிட்டேன் அடுத்தது ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலரையும் பிடிச்சிட்டேன் ஜாலி இல்லை நீ சூப்பரா பிடிக்கறாளா நான் கூட பிடிக்க தெரியாதுன்னு நினைச்சேன் இடி இடி இப்ப நான் பிடிக்கறேன் அது சுத்திட்டே இருக்கு பரவா சுத்தமா அப்படியே போய் கரெக்ட்டா பிடிக்கணுமோ அது பிடிக்கிறது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் போல சரி நானும் பிடிச்சு பார்க்கறேன் நானும் ஒரு பாதரத்தை எடுத்து வச்சிக்கிறேன் நானும் ஒண்ணுமே நிறைய பிடி பண்ணல என்ன ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குது அப்பாடா ஒரு வழியே ஒண்ணு சிக்கிருச்சு என்ன சிக்க லேட் பண்றா அப்படியே சுத்தி 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 விட்டுறோம் பாத்தீங்க இது அடுத்து சுத்துவோம் ஐயா அடுத்துதும் பிடிச்சிட்டேன் இன்னும் ஒட்டவே மாட்டேங்குது வா வா வந்து ஒட்டு 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 ஒண்ணு ஒட்ட மாட்டேங்குது ஆ அடுத்து ஒரு சிவப்பு கலர் பிடிச்சிட்டேன் அடுத்து மஞ்சள் கலர் என்ன சுத்தி விட்டுறோம் பாத்தீங்க என்னப்பா ஒட்டவே ஒ மாட்டேக்குது ஒன்று ஒட்டேக்குது பாரு சுத்த எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நானும் விளையாடுறேன் ஜாலியா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல இந்த கேம் விளையாடுறதுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் போர் எடுக்கிற டைம்ல இந்த கேம் விளையாண்டுட்டே இருப்பேன் ஆமாடா நீ சொல்ற மாதிரி எல்லாருமே விளையாட இது ஜாலியாக தான் இருக்குது வர்றேன் இந்த மீன் மட்டும் எனக்கு மட்டும் ஆனா பிடிச்சிச்சி அதுக்கப்புறம் அஞ்சலி கூட எனக்கு மட்டும் பிடிக்க முடியல நானும் சுத்தி சுத்தி பார்க்க போறேன் கையை வச்சு வச்சு முடி கையை சேர்ந்து சுத்திக்கிறமோ அதான் கையை வச்சு சுத்துறதுக்கு அதுவும் ஜாலியாக தான் இருக்குது நான் எத்தனை மீன் பிடிச்சா அஞ்சு மீன் கிட்ட பிடிச்சிருக்கேன் அதே தான் நாலு பேரும் சேர்ந்து ஜாலியா மாயா மயக்க ஏய் இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கீங்களா இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே இது நான் சின்ன வயசில் விளாண்டுருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதில் ஃபிஷ் பிடிச்சு பிடிச்சி விளாட்றதுக்கு அந்த மேக்னெட் மூலயமா பிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே பசங்களா நான் உங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்காக சாக்கோஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு நான் இந்த பக்கம் வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளையாடலாம் ஓகே பசங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பெரிய சாக்கோஸ் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது டுவெண்ட்டி ருபீபிபி பாக்கெட் இதுவே பார்க்க நல்லா பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் வாங்கினேன் மிச்ச இருக்கிறது எல்லாமே டென் ருபீ பாக்கெட்ஸ் தான் வாங்கினேன் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு நார்மல் சாக்கோ ஃப்ளேவரே வந்துட்டு ஒரு த்ரீ பீசஸ் வாங்கிட்டு மிச்சம் ஒரு ஃபோர் ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டேன் இதை நம்ம எல்லாத்தையும் கொட்டி சாப்பிட்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ காய்ச்சினா பால் இருந்தேன் இதில் போட்டு சாப்பிட்லாம் பட் எங்கள் வீட்டில் பால் இல்லை அதனால சும்மாவே சாப்பிட்லான்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மயக்கா இது என்ன டுவெண்ட்டி ருபி பாக்கெட்டா டுவெண்ட்டி ருபி பாக்கெட் இவ்வளோ பெருசாக இருக்குது பத்து ரூபா பாக்கெட் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு எடுத்து ரூபா பாக்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா உனக்கு இதே வேலையாக சொன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும் பார்க்கலாமா சரி ஓகே பசங்களா டுவெண்ட்டி ருப்பியில் இருக்குல்ல அதையும் பத்து ரூபா பாக்கெட் ரெண்டும் எடுத்து மட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் மைக்கா பால் இருந்த நீ எல்லாம் எங்க வீட்ல எங்க அம்மா காச்சி வச்சிருந்து பால் இருந்தாங்க நான் எடுத்துட்டு பாருங்க காச்சி ஆற வச்சி இருந்துச்சு ம் ஆயிஷா டைமிங்கில் கரெக்டாக மில்க் எடுத்துட்டு வந்துட்ட போல சரி சரி சூப்பர் சரி இப்போ நம்ம இருபது ரூபா பாக்கெட்டையும் பத்து ரூபா பாக்கெட் ரெண்டுத்தையும் சும்மா போட்டு பார்க்கலாம் ஏ அது கூட ஒரு கேம் மாதிரி நல்லா தான் பார்க்குது கம்பேர் பண்ணி பார்க்குறது சரி ஓகே சார் அது டுவெண்ட்டி ருபி பாக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் சாக்கோ ஃப்ளேவரில் ரெண்டு பேக்கெட் எடுத்துப்போம் இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு பார்ப்பலாம் ஓகேவா ஒரே மாதிரி ரெண்டு கிளாஸ் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் இதில் போட்டு பார்ப்போம் இது ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கிறது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ருப்பியில் இருக்குல்ல அதை கட் பண்ணி உள்ளே போட்டு பார்ப்போம் ம் ஈ பாக்கெட் தான்ப்பா பெருசாக இருக்குது உள்ளே பாருங்களேன் எவ்வளோ கொஞ்சமாக இருக்குதுன்னு உள்ளே கம்மியாக தான் இருக்குது பேக்கெட் தான் பெருசாக இருந்துச்சு சரி ஓகே இப்போ இது இதில் போட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இதே அளவுக்கு இன்னும் டென் ருபீஸ் பாக்கெட்டு ரெண்டு போட்டு பார்ப்போம் அதுவும் மாதிரிதானு செக் பண்ணி பார்த்துடலாம் ஒன்று போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொன்று போட்டுடலாம் ஓகே போட்டாச்சு பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட கம்மியாகவும் இல்லை கூடியும் இல்லை பாருன் ஒரே சைஸில் தான் இருக்க மாதிரி இருக்குல்ல அடா ஆமாம் மாயாக்கா நான் கூட பெரிய பக்கெட்டில் நிறைய இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது சரி விடுங்க மாயாக்கா இதை டெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை பண்ணியாச்சு அதிலே கொட்டி வச்சிருவோம் இப்போ நீங்கள் இந்த இருக்கிறதெல்லாம் பிரிங்க அதெல்லாம் நம்ம பாலில் போட்டு செம்மையாக சாப்பிட்லாம் மயக்கா இதில் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மயக்கா இங்கே பாருங்களா இது வந்து அப்படியே கொண்டக்கல்ல மாதிரியே இருக்கும் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டா பாத்தியெல்லாம் எப்படி இருக்குண்டு ஒன்று ஒன்றுத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒன்றுத்தில் வந்து ஸ்டார் நிலா மாதிரிலாம் வரும் அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டைப்பில் இருக்கும் தெரியுமா இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் இது फ्लावर மாதிரியா இருக்கும் பாருங்க இது வாரதாடா இருக்கும் ஐ மாயாக்க எல்லastype போட்டு mix பண்ணிட்டாங்க லாஸ்ட் சாக்கோஸ் எடுத்து mix பண்றாங்க எப்ப எவ்ளோ சாக்கோஸ் எல்லாமே நம்ம சாப்பிடுறதுக்குனா சூப்பர் சூப்பர் ஆமனிலா எல்லாமே நம்ம சாப்பிடுறதுக்கு அண்ணி தான் பாரு எல்லastype போட்டு mix பண்றோம் நல்லா கலக்குவோம் பால் நல்லா வெதேது போல சூடா இருக்கு இப்போவே நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிடுவோம் அப்பதான் நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்குமே மயக்கா இது நல்லா ஊறட்டு மயக்கா கொஞ்ச நேரம் ஊற வச்சே திம்போம் சரிங்களா இந்த சாக்கோஸ்லாம் நம்மளால் திங்க முடியாது போல இதை எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவோம் அப்புறமா நம்ம ஃப்ரீயாக இருக்கவே விளாடுவோம்ல அப்போ ஸ்நேக்ஸ் சாப்பிட்டு விளையாடுவோம் இப்போ ரெண்டு பவுல் வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு தாங்க மயக்கா ஓகே பசங்க நான் ரெண்டு பவுலில் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமோ அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாக நான் பிரித்து கொடுக்குறேன் சாப்பிடுங்க வேணும்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க சரியா நல்லா ஊறிடுச்சு ஆயிஷா சொன்ன மாதிரி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெது மெதுன்னு சூப்பராக ஊறிடுச்சு இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பால் பாரு சாக்கோஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் மயக்கா சூப்பராக இருக்குது ம் சாரதி இந்த நீயும் சாப்பிட்டு பெறடா எல்லா ஃப்ளேவரையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கு மாயா இந்த நீயும் சாப்பிடு எடுத்து சாப்பிடுங்க காலி பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான் நீ சாப்பிடு நல்லா இருக்கு பாரு மாயக்கலாம் தான் நிறைய கொடுத்துருக்கா நல்ல பெரிய குண்டான நிறைய அள்ளி கொடுத்துருக்கா என்னன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லா ஃப்ளேவரையும் கலந்து போட்டோன்னு அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கலாம் வேறு லெவல் மயக்கம் நீங்கள் சாப்பிடலாம் இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பெரிய குண்டானில் இருக்கிறத எடுத்து தரேன் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு அந்த பாலோட கலந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அது பால் ஃபுல்லாக சாக்லேட் மில்க் மாதிரி ஆயிடுச்சு அந்த பாலை குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஐஷா நீ சொல்ற மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுல்ல ஆமா ஐக்கா சரியான ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆகணும்னா ஒன்னாவே சாப்பிடுவோம் அதான் ஜாலியாவே இருக்கேன்